கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சிந்தனைக்காக நம் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 18வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். இன்றைக்கு அந்த வசனத்தில் நாம் எடுத்துக்கொள்ளுகிற வார்த்தை, உம்முடைய காரணியத்தினால் என்னை பெரியவனாக்கும். இன்னைக்கு எல்லாரும் ஏசப்பா அவை தேடுறோம், ஜோமன்றோம், ஏசப்பாவை நேசிக்கிறவர்களாகவே வெளிப்படுகிறோம். ஆனால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உம்முடைய காரணத்தினால என்னென்ன பண்ணும் பெரியவனாக்கும் அப்படின்னா, அது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு லைஃபை ஆசீர்வாதமாக்கி தாங்க அப்படிங்கிறதுக்கு அது அடையாளம், பெரியவனாக்கும். சரி, இந்த காருண்யம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது துணை. காருண்யம் என்ற வார்த்தைக்கு துணை. அதை இன்னும் அதை தெளிவாக படிக்கிறேன். உம்முடைய துணையும் என்னை பெரியவனாக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு யாருக்கு துணை செய்கிறார் அப்படின்னு நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த துணைங்கிறது என்ன, எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு ஆள் தனியாக இருக்கிறார், கூட ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு, கூட ஒரு ஆள் உதவிக்கு, கூட ஒரு ஆள் அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஆளாக இருந்தால் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும். அவங்களுக்கு ஒரு 10 ரூபா தேவைப்படுது, இல்லை ஒரு ஒரு காரியத்தை செய்யணும், அதற்கு ஆலோசனை தேவை அப்படின்னா, அந்த துணையாக இருக்கிறாள், அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறவங்க அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. இதே போல தான் உம்முடைய காருண்யத்தினால் என்னை பெரியவனாக்கும். இயேசு யார் கூட இருக்கிறாங்களோ, யாருக்கு துணை செய்கிறாங்களோ, யாருக்கு கூட அவர் இருந்து ஆலோசனை கொடுக்குறாங்களோ, நிச்சயமாக அவங்க லைஃப்பில் ஒரு நன்மையான காரியத்தை பார்க்கலாம். பைபிளில் பாருங்கள், யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார், கர்த்தர் அங்கே அவரோடு இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசித்து பாருங்க, ஒருவேளை சிறைச்சாலைக்குள்ளே போன யோசேப்புக்கு பயம் இருந்திருக்கலாம், கவலை இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு என்ன கொடுத்துருப்பார் தெரியுமா? நான் அவன் கூட இருக்கிறேன், அடுத்த ரவுண்டு உன்னை இன்னும் பெரிய ஆளாக்குவேன், ஆலோசனை. ஒரு அந்த 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 இடத்துல அவர் பயந்தார், கவலைப்பட்டார், ரொம்ப சோர்ந்து போயிட்டார் அப்படின்னு யோசேப்புடைய சம்பவங்களில் எழுதப்படலை. காரணம், யோசேப்பு இருக்கிற எல்லா இடங்களையும் கர்த்தர் கூட இருந்தார். இன்னைக்கு உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய விருப்பம், உங்கள் செயல்பாட்டில் எல்லாத்துலேயும் கர்த்தர் கூட இருக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம சோர்ந்திருக்கலாங்க, ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி துக்கப்படலாம், கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை, அவருடைய பலன் உங்களை என்ன பண்ணும், பெரியவனாக்கும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறது, வளர்ச்சி அடைகிறது விரும்புவோம், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்குள்ள வாழ்றவங்க, தேவனுடைய வசனத்தை பிடித்து கொள்ளுகிறவங்க, ஒவ்வொரு வேலையும் செலவங்க ஜோம் பண்ணுவாங்க, பிரயாணம் போகும்பொழுது ஏசப்பா கூட இருங்க, நீங்கள் கூட இருந்தாலே எனக்கு பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்றவங்க உண்டு. சில பேர் எப்படி ஜோம் பண்ணுவாங்க தெரியுமா? ஏசப்பா நான் இதெல்லாம் செய்கிறேன், எனக்கு தெரியாது, எனக்கு உதவி செய்யுங்க, இப்படி செய்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நிறைய பேர் ஜோம் பண்ணுறதே இல்லை, கடவுளை தேடுறதே இல்லை, ஏசப்பாவை நினைத்து பார்க்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். இன்னைக்கு நீங்க இயேசுவை தேடி பாருங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை செய்வர். ஜோம் பண்ணலாமா? ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய காரணத்தினால் பெரியவன் ஆக்கும். ஆண்டவரே, லைஃப்ல விழுந்து போனவங்க, சோர்ந்து போனவங்க, சத்துவத்தை இழந்தவங்க, பலனற்றவர்களாய் காணப்படுகிறவர்களை கர்த்தர் துணை நின்று அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு போராட்டம், ஆண்டவரே சில ஊழியர்கள் கூட ஜெபிக்க முடியாத போராட்டத்தில் இருக்கிறாங்க. இதை யாரெல்லாம் உம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் கேட்கிறாங்களோ, அவர்கள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது தன்னை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க. சிந்தையில புதிய விடுதலை உண்டாகட்டும். தடைகள், ஜெப தடைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. கேட்கிற யாவருக்கும் தேவன் நன்மை செய்வதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.